வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு மானிட்டர் தான் அன்பாக்சிங்கும் அண்ட் ரிவ்யூவும் பண்ண போறேன். இந்த சேனலோட செகண்ட் பெரிய கேஜெட் அன்பாக்சிங்னா அது கண்டிப்பா இதுதான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நான் ஆர்டர் பண்ண Asus Proart 4K மானிட்டர். ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு 4K மானிட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பாக்ஸுகளுக்கு பார்த்தோன்னா Asus Proart 4K மானிட்டர் இருக்கு. த நெக்ஸ்ட் டிபி டு டிபி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஈவன் யூஎஸ்பி டு யூஎஸ்பிசி கேபிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்நேஷனல் பவர் சாக்கெட் ஒன்று இருக்குது அண்ட் அடுத்ததான் நம்ம மலேசியாவுடைய 3-pin பவர் சாக்கெட்டும் இருக்குது. வெல், மானிட்டர் நிற்க வைக்கிறதுக்காக ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. டுகெதர் வித் அ பேஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வைஸ் இதில் ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது. ஒன்று Asus Proart வெல்கம் கார்டு இருக்குது அண்ட் ஆல்சோ Asus குயிக் கைட் டாக்குமெண்டேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வெல் நண்பர்கள், இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணோன்னா நீங்கள் இப்போது இந்த மானிட்டரோட டிசைனை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக இந்த மானிட்டரை ஃபுல்லாக செட்டப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டேனை கனெக்ட் பண்ண மட்டும்தான் நான் மானிட்டர் கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மானிட்டரை எடுத்துகிட்டு நான் இந்த ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா தென் ஈஸியாக மானிட்டர் எந்த டைரெக்ஷன்ஸ் வேணாலும் நான் மூவ் பண்ணிக்கலாம். இதை நான் அப்புறமே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக காட்டுறேன். ஈவன் நான் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டோன்னு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மானிட்டருடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பேக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 9 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDMI பார்ட்ஸ் 2 இருக்குது, DP பார்ட் 1 இருக்குது அண்ட் USB-C பார்ட்டும் 1 இருக்குது. தென் ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலாக 4.5 volt USB Type-A பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பார்ட்ஸும் உங்கள் ஃபோன் சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸோ மற்ற பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மானிட்டரில் இவ்வளோ யூஎஸ்பி ஸ்பாட்ஸ் இருக்கிறது நான் பார்க்குறேன். வெல், நீங்களும் இந்த மாதிரி யூஎஸ்பி ஸ்பாட்ஸ் மானிட்டரில் பார்த்துருக்கீங்களா? இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது என்ன மாடல் மானிட்டர்னு. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுற பாட் இருக்குது, டுகெதர் வித் பவர் ஆன் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த Asus Proart 4K மானிட்டரோட டிசைன் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். உண்மையிலே சொல்லணும், சிம்பிளாக இருக்குது, கிளாஸாக இருக்குது, ரொம்ப ஃபென்சிலாம் இல்லை. இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா Proart சூப்பீரியர் கலர் அக்யூரஸின்னு எழுதியிருக்காங்க வித் 4K ரெசல்யூஷன்ஸும் அங்கே இருக்குது. ஈவன் இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு TCO சர்டிஃபைடான மானிட்டர். ஸோ அப்படின்னா இந்த மானிட்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கண்ணுக்கு எந்த இஃபெக்ட்ஸும் கொடுக்காது. தென் மானிட்டர் ஃப்ரண்ட் சைடில் 6 பட்டன்ஸ் இருக்குது. திக்னஸ் வைஸ் இந்த மானிட்டர் ஜஸ்ட் 5.4 சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 27 inch. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோடய ரிவ்யூ இந்த 4K மானிட்டர் பற்றி சொல்லிடுறேன். 4K வீடியோஸ் ப்ளே பண்ணுறப்ப இதில் ரொம்ப செம்மையாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பேஸ் பார்ட்டிஸ் இந்த மானிட்டரில் பில்டின் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நான் வால்யூமை ஈஸியாக ஃப்ரண்ட் சைட் பட்டன் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, லவுடாக இருக்குது அண்ட் கிளியராகவும் இருக்குது. நீங்கள் சிம்பிள் மியூசிக்கை கேளுங்க. ஈவன் இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ரூலரும் இருக்குது. ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோஸோ கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு. பர்சனலாக எனக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இல்லை, பிகாஸ் நான் மெயினாக ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ் அண்ட் ஆல்சோ வீடியோ எடிட்டிங்காக மட்டும்தான் இந்த யூஸ் பண்ணுறேன் இந்த மானிட்டரை. வெல், டிஸ்பிளே சைட் ஏஜஸ்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. சின்ஸ் இது மெயினாக க்ரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக டிசைன் பண்ணதுனால கலர்ஸ்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. நான் மெயினாக இந்த Asus Proart PA278CV 4K மானிட்டர் வாங்கின ரீசன் பார்த்தீங்கன்னா மேக் மினியில் வீடியோ எடிட்டிங்காக மட்டும்தான். ஸோ நான் கலர் கிரியேட்டிங்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கலர் அக்யூரேசி பார்க்குறதுக்கு. வெல், எனக்கு இந்த மானிட்டரில் பிடிச்ச ஒரு விஷயம்னா நான் சிம்பிளாக ரொட்டேட் பண்ணலாம் இந்த டிஸ்பிளேயை. எஸ்பெஷலி கோடிங்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொட்டேட் பண்ணிட்டேன்னா. ஸோ என்னோடய ஒர்க் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மானிட்டர். நான் ரொம்ப ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை அண்ட் இந்த சைஸ் டிஸ்பிளேயில் இருக்கிறதுனால நான் வீடியோ எடிட்டிங் ஸ்பேஸும் நிறைய இருக்குது. ஸோ நான் ரொம்ப மவுஸை வந்து மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ஒரு டைம்லேயே நான் நிறைய இது எடிட் பண்ண முடியுது. அண்ட் இந்த மானிட்டர் செட்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுனா சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஈவன் Proart ப்ரீசெட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்கலி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீசெட் வேணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டரும் இதில் இருக்குது. ஸோ நான் நைட் டைமில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப கண்ணுக்கு ரொம்ப இஃபெக்ட் பண்ணுது. அடிஷ்னலாக செட்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா Proart பேலட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் யூஸர்ஸாக இருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் செட்டிங்ஸ் நீங்கள் தாறுமாறாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஹியூ செட் பண்ணலாம், கலர் டெம்பரேச்சர், கம்மா வேல்யூஸ் அண்ட் ஈவன் பிளாக் லெவல்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை இப்போதைக்கு. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா இந்த Asus Proart 4K மானிட்டர் உண்மையிலே ஒத்தாக தான் இருக்குது வாங்குறதுக்கு. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே ஷாப்பிங் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்பிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெல், நானே ஷாப்பிங் லிங்க்லேருந்து ஆர்டர் பண்ணேன். வெல் நண்பர்களே, இந்த 4K மானிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1900 ரிங்கெட்டில் இருக்குது.
இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மானிட்டர். வெல் நண்பர்களே, டச் இட் கைஸ், இந்த வீடியோ நீங்களும் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.